ஹாய் சுட்டீஸ் விழியன் அங்கிளோட கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்ண மேகத்தின் ரகசியம் மழலை கதை இருநூற்றி முப்பது ரிஹான்னு ஒரு சுட்டி பையன் இருந்தானா அவன் தங்கிறது ஒரு மலைக்காடு அது அவனோட தாத்தாவோட வீடு ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு நடந்துகிட்ருப்பான் ஃபஸ்ட் டே நினச்சா இது கனவாக இருக்குமோ அப்படின்னு செகண்டே நம்ம கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சேன் மூணாவது நாள் தான் தெரிஞ்சிச்சு அது கலர் கலராக வந்த மேகங்கள்னு நீங்கள் மேகங்களை பார்த்துருக்கீங்களா மழை வரும்போது அப்படியே அழகாக இருக்கும்ல என்னென்ன கலரில் இருக்கும் யோசிங்க ஆனால் ரிஹான் பார்த்தது கலர் கலராக மேகங்கள் அவன் டக்குன்னு ஒரு கறி தொண்டை எடுத்து அங்கே இருக்கிற மரத்தில் எழுத ஆரம்பித்தான் ஒரு ஒரு நாள் என்னென்ன கலர் மேகம் வருதுன்னு சிகப்பு கலரில் வர மேகம் கொஞ்சம் அகலமாக இருந்தது செவ்வாய் கிழம மஞ்சள் நிற மேகம் அது குச்சி மாதிரி நீட்டாக இருந்தது புதன்கிழமை பச்சை கலர் அப்படியே மெல்ல நகர்ந்தது மாதிரி இருந்தது இப்படியே ஆரஞ்சு நீலம் அப்படின்னு நிறைய கலர்ஸ் பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அது காலையில் மட்டும்தான் இருந்தது அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாள் தூங்கும்போது ஒரு நாள் தூங்கும்போது அவங்க தாத்தா கிட்டே கேட்டானா தாத்தா வண்ண மேகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டானா நான் கருப்பாகவும் வெள்ளையாகவும் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ரிஹான் அப்படின்னு சொன்னாரா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் எங்கேருந்து தான் இந்த மேகம் வருது நம்ம போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கிளம்புனான் தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி இருந்து வேகமாக வர்றதை கவனித்தான் நீல நீலக்கலர் மேகம் வர டைம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தான் எங்கேருந்து வருதுன்னு ஆவலாக இருந்தான் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அது மரத்தை விட ரொம்ப உயரத்தில் இருக்குது திரும்பவும் பார்த்தான் தூரத்தில் இருக்கிற ஒரு பாலைவனத்துலேருந்து வருது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு மரத்துக்கு கீழே ஏன்னு நின்று அந்த மேகம் போகிற வரைக்கும் பார்த்துட்ருந்தான் அந்த மரத்தை மேலே இருந்த ஒன்று ரிஹான் அந்த வண்ண மேகம் எங்கேருந்து வருது எனக்கு தூரமாக இருந்து வருதுன்னு தெரியுது டெய்லியும் இதே டைமுக்கு வருது நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு சரி நாளைக்கு இன்னும் சீக்கிரமாக வந்து அவனை கூப்பிட்டுட்டு போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த பாலைவனத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பாலைவனத்துக்கு அண்ணில் கூப்பிட்டுட்டு போனான் பாலைவனத்தோடு நடுவில் போய் நின்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கேருந்தே அந்த மேகம் வரலையா இன்னும் கண்ணு கேட்டுற தூரத்தில் ஒரு சூரியகாந்தி தோட்டம் இருந்தது அந்த சூரியகாந்தி பூக்கள்லாம் பார்க்கும்போது கொள்ளை அழகாக இருந்தது அப்புறந்தான் ரிஹான்க்கு புரிஞ்சுது அங்கேருந்து தான் வருது போல இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நேரம் ஆயிரும் நம்ம இப்படியே கிளம்பலாம் போய் தான் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு அப்படின்னு போய்ட்டுருந்தான் சரி போகலாம் அப்படின்னு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி யாரோ பின்தொடர்ற மாதிரி இருந்தது ஸ் அப்படின்னு சவுண்டு வந்துச்சு என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பாம்பு அணில் அந்த பாம்பை பார்த்துட்டு ஒரே பயந்துருச்சான் நீங்கள் பேசினதெல்லாம் மரத்துக்குள்ளேருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கும் அது எங்கே இருந்து வருதுன்னு பார்க்க ஆசையாக இருக்குது என் மேலே ஏறிக்கோங்க சீக்கிரமாக போயிடலாம் என்று கூறியது பாம்பு அது வேகமாக போனதுனால சூரியன் மறைகிறதுக்குள்ளேயே அந்த இடத்து போய் சேர்ந்துட்டாங்க மாலை ஆனதுனால சூரியகாந்தி பூவெல்லாம் தலை கவிழ்ந்தபடி இருந்துச்சு பாம்பு அணிலும் ரிஹானுக்கு சாப்பிட சுவையான பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தோட்டத்துக்கு நடுவிலேயே தூங்கிட்டாங்க மூணு பேரும் விடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இருந்துட்டாங்க அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு தான் புரிஞ்சிச்சு அது தோட்டத்தில் இருந்தே வரல ரொம்ப தூரத்தில் தான் வருது அச்சோ அது எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சோகமாக இருந்தாங்க அப்போ இவங்க பயப்படுற மாதிரி அவங்க ஒரு பெரிய கழுகு வந்துச்சு மேகத்தை கவனிச்சிட்டு இருந்த மூணு பேரும் அந்த கழுகை பார்க்கவே இல்லை ஓ வண்ண மேகம் பற்றி தெரியணுமா என் மேலே ஏறிக்கங்க அப்படின்னு சொல்லிச்சு முதுகில் ரிஹானும் அனிலும் ஏறிட்டாங்க பாம்பு தன்னோட காலில் கவிக்கிச்சு மேலே பறக்க ஆரம்பிச்சாங்க மேலே பறக்க பறக்க பாம்பு பயந்து நடுங்கிடுச்சு என்ன நண்பா இப்படி பயப்படுற அப்படின்னு அணில் ஒரே சிரிச்சிச்சான் கழுகு ரொம்ப தூரத்தில் பறந்து போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு காடு ஆறு கடல் இதெல்லாம் தாண்டி ஒரு தீவுக்கு வந்துச்சு நாளைக்கு காலையில் உங்களுக்கு விட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் தூங்க போயிட்டாங்க நடு ராத்திரியில் எதுவும் வித்தியாசமாக சத்தம் கேட்டுச்சு லட்சக்கணக்கான மீன்களோட சத்தம் தான் அது நிலா வெளிச்சம் இல்லாததுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல திடீர்னு கடல் நீரில் ஆரஞ்சு நிறத்தில் நெகு நெகிழிகள் மிதந்தன நெகிழிகள்னால் என்னென்னு தெரியுமா குழந்தைகளே பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் தான் குதிரை மாதிரி வடிவில் இருக்க மீன்கள்லாம் அந்த நெகிழியை சாப்பிட ஆரம்பித்தாங்க அதை இங்கிலீஷில் சிஹாஸ்ன்னு சொல்லுவாங்க சில குட்டி மீன்களுக்கு அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தண்ணியில் இருந்தாலும் அந்த மீன்கள்லாம் அழுதது நல்லா தெரிஞ்சிச்சு இந்த குதிரை மீனெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மீனாக மாறிடுச்சு சுற்றி இருந்த மீன்லாம் ஹூ அப்படின்னு ஊதுனோன்னே அது காற்றா மாறி மேலே கிளம்பி போயிடுச்சு சூரிய மெல்ல கடல்லேருந்து வந்தது மூணு பேரும் ஆச்சரியத்தில் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல கடலில் நம்ம போடுற பிளாஸ்டிக் நெகிழி பொருள்னாலேயும் கழுவுனாலையும் கடல் மாசுபடுது அப்படின்னு சொல்லிச்சு கழுகு கடலை என்னை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விலங்கினமும் ஒரு ஒரு நாள் இந்த நெகிழியெல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட உயிரை விடுறாங்க அந்த உயிர் விட்ட மீன்கள் காற்றுல வேகமாக மாறி உலகின ஒரு சுற்றி சுற்றிட்டு மறைஞ்சி போயிடுறாங்க ரொம்ப சோகமாகிடுச்சு இதை கேட்டோன்னே மூணு பேருக்கும் கழுகே திரும்ப இவங்களெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருச்சு ரிஹான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தான் பாவோல்ல இந்த கடல் நம்ம இனி மாசுபடுத்தாமல் இருப்போமா குழந்தைகளே சரி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது இதெல்லாம் யோசிங்க இன்றைக்கி மேகங்கள் என்னென்ன நிறத்தில் இருக்கும் அது எப்படி உருவாகும் பாலைவனத்தில் பாம்பு இருக்குமா பாலைவனத்துக்கு அருகே கடல் இருக்குமா கடலில் நெகிழிகளை போடுறாங்களா கடல் உயிரினங்கள் அழியுதா மீன்கள் பிளாஸ்டிக்கை சாப்பிடுமா ரிஹான் என்ன யோசிச்சிருப்பான் ராட்சச கழுகு உண்மையிலே இருக்கா இதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருங்க இன்னொரு சூப்பரான கதையில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் சுட்டீஸ்